Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ராகி வடை எப்படி பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். வடை அப்படின உடனே இது வந்து எண்ணெயில போட்டு நம்ம பொரிக்க போறது கிடையாது. தவால பண்றதுதான் ராகி தட்டு வடை அப்படினு கூட சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து கோதுமை மாவு பைண்டிங்காக வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாவும் வெங்காயத்தோட பச்சை மிளகாவையும் இதுலயே நான் கட் பண்ணி போட்டுட்டேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, காரம், ஊற வச்ச கடலை பருப்பு, நிலக்கடலை வந்து மிக்சியில வந்து ஒன்னு ரெண்டா இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து வெறும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இது இல்லைன்னாலும் நீங்க வந்து இந்த கடலை பருப்பு வச்சு கூட பண்ணலாம். இப்ப நம்ம வந்து எப்படி மாவெல்லாம் மிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, இப்ப வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மிக்சிங் பவுல்ல நான் வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு உங்க வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கப்புக்கு ஒரு எதுக்கு கால் கப்பு வந்து உங்களுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராகி மாவு வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ கோதுமாவோட சாஃப்ட்னஸோடு இருக்கும்போது பைண்டிங்காக நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ வந்து ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாமே இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு கால் ஸ்பூன் தேவையான அளவுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம இதில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு இந்த மாவோட எல்லாத்தோடையும் சேர்ற மாதிரி நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போதும் இந்த மாவுக்கு. இந்த மாவோட நல்ல இந்த மாதிரி பிளெண்ட் ஆகுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி நிறைய பிசையக்கூடாது. தண்ணியை தெளித்து தெளித்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி தான் பிசைய போகிறோம் இதை நம்ம. இப்போ இதில் நான் தேவையான எல்லா ஐட்டமும் அரிஞ்சு வச்சுருக்கிற எல்லா ஐட்டமும் நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ இதில் வந்து தண்ணியை தெளித்து தான் நம்ம பிசைய போகிறோம். இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நிறைய ஊற்ற வேண்டாம், ஏன்னா இது வெங்காயம் இருக்க இருக்க வந்து உங்களுக்கு தண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி பார்த்து சப்பாத்தி மாவு வர்ற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பிசைஞ்சிருக்கேன்னு. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி தான் மாவு பிசைகிறது உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு கூட செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கிட்டு தேவைன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் போதும் ஒரு கப்புக்கு. உங்களுக்கு நிறைய போட்டால் அவ்வளோவா நல்லா இருக்காது, அப்புறம் தட்டும்போது சிரமமாக இருக்கும். அப்புறம் நான் சொன்ன இந்த கடலை இருக்கு இல்லையா, இதையும் இப்போ போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து ஒரு உருண்டை எடுக்கும்போது உங்களுக்கு அந்த உருண்டையில் கொஞ்சம் நிறைய ஒரு 10 கடலைப்பருப்பு அந்த மாதிரி வந்துச்சுன்னா தட்டும்போது அந்த அடைக்கு அந்த அடைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உருண்டை உருண்டையாக நீங்கள் எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம எப்படி தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இங்கே பார்த்தீங்களா, வெறும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக உருண்டையாக போட்டு நம்ம தட்டி எடுக்க வேண்டிதான். பாருங்க இந்த மாதிரி உருண்டையை எடுத்துக்கோங்க. பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்படி நீங்கள் தட்டணும், உடையாமல் வர்ற மாதிரி தட்டுங்க. ஏன்னா மாவு அவ்வளோ சீக்கிரம் இது உடையாது. கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய மாதிரி வரும். நான் இப்போ சின்ன உருண்டையாக எடுத்தனால சின்ன சைஸாக போடுறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கவர் வச்சுக்கோங்க. கவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த பருப்பு சைஸ்க்கு இந்த கடலைப்பருப்பு ஊர்னா எப்படி இருக்கும் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் வரைக்கும் நீங்கள் அந்த திக்னஸுக்கு தட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாக தட்டினீங்கன்னா அது அப்புறம் இதாக இருக்காது, நல்லா இருக்காது உங்களுக்கு டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி தட்டின உடனே இதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் வந்து தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நீங்கள் அப்படியே போட்டுடலாம் உங்களுக்கு. ஒவ்வொரு தடவையும் கவரில் நீங்கள் இப்போ நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த யூனிட் போடும்போது அப்போ தான், ஏன்னா இல்லாட்டி நீங்கள் அது ஒட்டும். இப்போ நான் வந்து பெரிய உருண்டையாக எடுத்துக்க எண்ணெய் பசை இருந்தால் தான் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அப்போ வந்து நல்லா இந்த மாதிரி இது செஞ்சால் உடனே செஞ்சிடணும் உங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு தண்ணி விடும் இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் இது வந்து மாவு செஞ்சால் உடனே செஞ்சிடுங்க.
இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல நல்லா தட்டி வெச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிள வெச்சு தான் பொறுமையா செய்யணும் உங்களுக்கு பாருங்க போட்டாச்சு சோ ஒரு தவால நம்ம மூணு போடலாம் இந்த மாதிரி பெருசா இருக்கும்போது இதுக்கு வந்து நம்ம எண்ணெயே தட்டிறதுனால எண்ணெய் தேவை கிடையாது இதுவே நீங்க டீப் ஃப்ரை பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் பட் ஆனா நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இதுவே உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் ஒரு பக்கத்துக்கு 5 मिनिट्स வந்து உங்களுக்கு கண்டிப்பா அது வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ராகி அப்படிங்கனால சிம்ல வெச்சு பொறுமையா செய்யுங்க இப்போ பாருங்க இது வந்து நல்ல இந்த மாதிரி நம்ம இப்ப திருப்பி போட்டுக்கணும் இது இன்னும் நல்ல மொடமொடன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் சோ ரொம்ப ஈஸியான ரெசிபி இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ் தான் இது ஆனா வந்து செய்யிறதுக்கு கொஞ்சம் இருக்கும் ஆனா தவாவை வந்து நீங்க இந்த மாதிரி சிம்ல வச்சு பொறுமையா சுட்டிங்கனா உங்களுக்கு இந்த அட ரெடி ஆயிடும் இது இன்னும் நல்ல ரெடி ஆகட்டும் கிறிஸ்பியா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் யூனிட்டும் நான் போடுறேன் இந்த மாதிரி போட்டுட்டு மேலே வந்து நல்ல ஆயில வந்து நல்ல கிரீஸ் பண்ணி விட்டுருங்க உங்ககிட்ட ஏதாவது பிரஷ் இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ना इप स्पून इप्ली पन्नी करें पन्नी टे आना रोम्ब इन ओवर पक्कमु 5 मिनट्स वेंदा दा उंगलके नल्ले टेस्टिया करेको इधर सूडा साप्टर दे वेड़ कुंचा आरी साप्टिंग ना नल्ला इंदर क्रिस्पिया रको वड़च्चा मुरुक माद्री वरों उंगलके सो इप वंदे इंदर माद्री ओवर पक्कम 5 मिनट्स अड़ता पक्कम 5 मिनट्स पोटु पोर्मिया संजीग ना रोम्ब सूपर आना रागी वड़ा रेडी आयडो उंगलके आलरेडी पारंग रेडी आयर के इंदर वड़ा एप्पडी इरुक्कु पारंग सो इत वड़की वह सैडिश्शे उड़ियाद अब एदूना गार्लिक चट्नी तेंगा चट्नी चासोड़कू उ सर्व पड़ा ऐसे नम्बर स्पैसस्क वायम पच मिग एल आड पड़ी कलपरपेल ना आड पड़ी पांग इप्ली इनको आरचना उमारी ना वो सो आयिल कमिया हेल्तिया और ईवनिंग स्नैक्स पड़ी कामचर इत रेसीपी कंपा उड़ीन नीपा उ वीटल पड़ी पांग पड़ी पाटेट एप्ली वंदो अब इेमारी वे रेसीपियो वे कंटेंट ना पाक इधर नहीं समल वीलॉग चेनल सब्सक्रेबी सब्सक्रेबूंग उ फ्रेंड्स अंड रिलेटिव शेर पड़ूंगू।